சேனல்ல அடிக்கடி பிக் பாஸ் ஓட அப்டேட் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து எபிசோட் பத்தி தான் பார்க்க போறோம். ஓபனிங்ல பாகுபலி பாட்டோட தாங்க ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. எப்பவுமே ஷோல கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஆனா நேத்து எபிசோட்ல ஆரம்பமே பிரச்சனை தாங்க. சும்மா செவனேன்னு உட்காந்துட்டு இருந்த ரித்விகா கிட்ட போயிட்டு நம்ம வைஷ்ணவி, நீ மேக்கப் போடாமே அழகா தான் இருக்குன்னு சொன்னது ரித்விகாவை செம்ம காண்டாக்கிருச்சு. அதுக்கு ரித்விகா என்ன சொன்னாங்கன்னா, நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் அழகுதான் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த சீசன்ல மும்தாஸ்னாலே ஒரு ப்ராப்ளமா தாங்க இருக்காங்க. எப்பயுமே சமைக்கிற டீம்ல இருந்த மும்தாஸ் இந்த தடவை பாத்திரம் கழுவுற டீம்ல இருந்தாங்க. ஆனாலும் அதுலயும் 1008 ரூல்ஸ் போடுறாங்கப்பா. நெக்ஸ்ட் நம்ம யாஷிகாவும் ஐஸ்வர்யாவும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, மகத்துக்கும் ஷாரிக்கும் நம்ம ரொம்ப இடம் கொடுத்துட்டோம், அதனால அவங்க நம்ம தலைமையில ஏறி உட்காந்துட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஐசு, நீங்க இடம் கொடுத்ததால தானே அவங்க உட்காந்தானுங்க, அப்ப யார் மேல தப்பு? லாஸ்ட் 2 டேஸா நடந்த என்னை போல் ஒருவன் டாஸ்க்ல யாரு சிறப்பா விளையாடுது யாரு ஓஸ்டா விளையாடுனதுன்னு ரித்விகாவை அனௌன்ஸ் பண்ண சொன்னாங்க. ரித்விகா ப்ளூ டீம்ல இருந்து ஐஸ்வர்யாவையும் ரெட் டீம்ல இருந்து ஜனனியையும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல டேனியையும் பொன்னம்பலத்தையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜனனிக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது ஓகேங்க, ஆனா நல்லா பண்ண பொன்னம்பலத்துக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் தான் கொடுக்கல, ஓஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஏன் அவரை தள்ளீங்க? இதுல கண்டிப்பா ரித்விகா கிட்ட ஒரு கேம் பிளானே இருக்குங்க. இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு இப்போ அவங்க வேலையை காட்டுறாங்க பாருங்க. ஸோ ஐஸ்வர்யா அண்ட் ஜனனி நெக்ஸ்ட் வீக் தலைவர் போட்டிக்கு நாமினேட் ஆயிட்டாங்க. இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாறுலேயே நடக்காத ஒரு தப்பு நேத்து தாங்க நடந்தது. பிக் பாஸ் ஹவுஸ்ல கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ல தான் லக்ஸரி பட்ஜெட் வாங்கணும்னு ஒரு ரூல் இருக்கு, ஆனா நம்ம ஆளுங்க கூடவே வாங்கிட்டாங்க. கணக்குல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு ஜனனி சொன்னதும் இதுக்கு காரணம் மும்தாஜ் தான் ஜனனி பழிய தூக்கி மும்தாஜ் மேல போட்டாங்க. இந்த வாரம் லக்ஸரி பட்ஜெட் வருமா வராதான்னு தெரியாது, ஆனா ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரும் சாப்பாட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்பட போறாங்க. மும்தாஸ் கிட்ட வைஷ்ணவி என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, டேனி என்ன ரொம்பவே மட்டம் தட்டுறாரு, என்ன இந்த அளவுக்கு யாருமே மட்டம் தட்டினது இல்லைன்னு மும்தாஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால வெளியே என்னோட நேம் ரொம்பவே டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏமா வைஷ்ணவி, டேனி சொல்லி பாலாஜி முன்னாடி ட்ரெஸ்ஸை மாத்தினதெல்லாம் உனக்கு வெளியே அசிங்கமா தெரியாதா? இந்த மாதிரி நேரத்துல பாலாஜி ஒரு சரியான க்வெஸ்டினை வச்சாருங்க. இதே வைஷ்ணவி தான் மகத் மும்தாஸ் மாதிரி எமிடேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க. ஒரு பொண்ணா இருந்துட்டு மகத் கிட்ட ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு நீங்க ஏன் கேட்கலன்னு பக்கவா ஒரு க்வெஸ்டின் வச்சாருங்க. இதை தொடர்ந்து ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். வழக்கம் போல பிக் பாஸ் எண்டிங்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி தாங்க முடிப்பாங்க. நேத்தோ அதே மாதிரி ஒரு டாஸ்க், நீ அண்ணா மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு டீமோ அந்த பக்கம் ஒரு டீமோ வாதாட நடுவுல நம்ம ஜனனியை ஏர் கோபிநாத்தா மாறினாங்க. ரித்விகாவும் பாலாஜியும் நேர்மைக்காகவும் டேனியலும் பொன்னம்பலமும் இரக்கத்துக்காகவும் பேசினாங்க. அடுத்து சமைக்கிற சாப்பாடு சமமா கிடைக்குதான்ற தலைப்புல ஆமான்னு சொல்ற அணியில சென்ட்ராயனும் ஐஸ்வர்யாவும் இல்லைன்னு சொல்ற அணியில வைஷ்ணவியும் மும்தாஸும் கலந்துகிட்டாங்க. அந்த போட்டியில சென்ட்ராயன் செம்ம ஃபார்ம்ல இருந்தாருங்க, எந்த பால் எப்படி போட்டாலும் சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருந்தாருங்க. அதுல குறிப்பா வைஷ்ணவிய பார்த்து, சாப்பாடு சமமா கிடைக்கலன்னு சொல்றியம்மா, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கும் போது இடையில இடையில ஆப்பிளையும் சப்பாத்தியையும் சாப்பிட்டா எப்படிமா சாப்பாடு சமமா கிடைக்கும் அப்படின்னு சென்ட்ராயன் கேட்டது செம்ம காமெடியா இருந்ததுங்க. அடுத்து என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல பாத்ரூம் கிளீனிங் டீம்ல மட்டும் யாராவது முன் வந்து பண்றாங்களா அப்படின்றது தாங்க. இதுல சென்ட்ராயனும் பாலாஜியும் இல்லைன்ற டீம்லயும் வைஷ்ணவி பொன்னம்பலமும் ஆமான்ற டீம்லயும் இருந்தாங்க. இங்க தாங்க செம்மையா சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. நம்ம சென்ட்ராயன் வைஷ்ணவிய சும்மா வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டாருங்க. சென்ட்ராயன் வைஷ்ணவிய பார்த்து, ஏமா இந்த ஷோ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நானே தானமா பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களாம் எப்பமா முன் வந்தீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு வைஷ்ணவி, நானும் தான் முன் வந்து பண்ணிருக்கேன்னு சொல்லவும் அதுக்கு சென்ட்ராயன், நீ பாத்ரூம் கழுவுற டீம்ல இருந்துகிட்டோம் அங்க வந்து ஓபி தான் அடிச்சிட்டு இருக்கேன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. அப்படி இப்படின்னு ஒரு வழியா அந்த டாஸ்க்கு முடிஞ்சதுங்க. இதுல யாரு பெஸ்டா பண்ணிருக்கா யார் ஓஸ்டா பண்ணிருக்கான்னு நம்ம நடுவர் ஜனனியை அனௌன்ஸ் பண்ண சொன்னாங்க. இதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஷ்ணவிக்கும் ஓஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சென்ட்ராயனுக்கும் கொடுத்தாங்க. ஓவரால பாக்கும்போது நம்ம சென்ட்ராயன் தாங்க பக்காவா பேசினாரு. அதுக்கு நம்ம மகத்தம் விசில் அடிச்சு வாத்தல வாத்தலன்னு பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. ஆனா ஜனனி ஏன் வைஷ்ணவிக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு ஒண்ணுமே புரியலங்க. ஒருவேளை இதுவும் கேமா இருக்குமோ? இதே மாதிரி பிக் பாஸோட எபிசோட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.